சிஏஏ போராட்டத்தில் தடியடி நடத்தியது சரியா? தடியடி நடத்தினது யாரும் சரி சொல்ல போறது கிடையாது. ஆனா உண்மை என்னன்னா, தடியடி நடத்த வேண்டிய சூழல் அங்க உருவாச்சா? ஃபர்ஸ்ட் இங்க நான் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கிட்ட மட்டும் கிடையாது, தமிழக மக்கள் அளவிட்டு சொல்ற ஒரு விஷயம், குரான் 2:42 ஒன்று சொல்றார் நபிகள் நாயகம் அவர்கள். அது என்னன்னா, உண்மையை பொய்யுடன் கலக்காதே, உண்மையை மறைக்கவும் செய்யாதே. யார் சொல்றா? குரான்ல நபிகள் நாயகம் இஸ்லாமியர்களுக்கு சொல்லியிருக்காரு. அதை வச்சே நான் கேட்கிறேன், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியர்கள்ட்டையும் நேற்று அன்னைக்கு நடந்த போராட்டத்தில், அந்த போராட்டத்துக்கு முன்னாடி அங்கே உட்காந்துக்கிட்டு மைக்கை பிடிச்சிக்கிட்டு அதை தாண்டியுமே மோடியை பற்றி அவதூறா அசிங்கமாக பேசினாங்களா இல்லையா? மோடியுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவரை பற்றி கேவலமாக கண்ட வார்த்தையில் திட்டினாங்களா இல்லையா? அது சரியா? அது சரியான்னு கேட்குறேன். அது முறையான பேச்சா? எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஒரு லட்சணம் வேற, ஆனால் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற போராட்டத்தை கூட்டிக்கிட்டு நான் யாரை வேணாலும் என்ன வேணாலும் அசிங்கமாக பேசுவேன், பேசுகிறீங்களா இல்லையா? சில நாட்களுக்கு முன்னாடி இதே வெள்ளிக்கிழமையில சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்தில் மோடியுடைய போட்டோ வச்சு செருப்பால் அடிக்கிறார். யார்? ஒரு இஸ்லாமியர் மோடியோட போட்டோ வச்சு செருப்பால் அடிச்சுருக்கார். இதுவா உங்களுக்கு உரிமை? இதுவா உரிமை? இது நடந்துச்சா இல்லையா? உண்மையை தயவுசெய்து சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இங்கே இருக்க கேட்க வேண்டிய கேள்வி, சிஏஏ வந்தது மூலமா இங்கே கூட எல்லா இஸ்லாமியர்களும் பாகிஸ்தானுக்கு அனுப்ப போது யார்? மோடி அரசு. அப்படி செய்தியை பரப்புனாங்களா இல்லையா? இது எவ்வளவு பெரிய பொய்? இந்த பொய்யை பரப்புனாங்களா இல்லையா? உங்களுக்கு தான் சொல்லியிருக்கார் நபிகள் நாயகம். என்ன சொல்லிருக்காரா? உண்மையை பொய்யுடன் கலக்காது, உண்மையை மறைக்கவும் செய்யாது. அப்படின்னா நீ சிஏஏ பரிசுல பேசணும். இங்கே அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பேர், சம்பந்தப்பட்ட விஷயங்களை பரப்பக்கூடிய இஸ்லாமியர்கள் பெரும்பாலான பேருக்கு சிஏனா என்னன்னு தெரியாது, என்ஆர்சினா என்னன்னு தெரியாது, அதில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எதெல்லாம் நடத்த போகிறாங்கன்னு தெரியாது, அதுக்கு டாக்குமெண்ட் பற்றி விவரமும் தெரியாது. மனிதநேய மக்கள் கட்சி தலைவர்லாம் சொல்கிறாரு, அந்த 16 டாக்குமெண்ட்டை உங்கள்கிட்ட கேட்டால் கொடுப்பீங்க? கிடையவே கிடையாது. 16 டாக்குமெண்ட்ல உரிய டாக்குமெண்ட் மட்டும்தான் கேட்குறாங்க. நீ சரியான விவரத்தை படிக்காம தேவையில்லாம இங்க இருக்கக்கூடிய மக்களை குழப்புறாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இஸ்லாமியரும் இதனால் பாதிக்கப்பட போறது கிடையாது. இது தெளிவா அந்த சிஏஏ விவகாரத்தை சொல்லியாச்சு. அதுவும் பல முறை சொன்னதுக்கு அப்புறமும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்லாம் பாகிஸ்தானுக்கு அனுப்ப போறான்னு பரப்புறாங்களா இல்லையா? மேடையை போட்டு சொல்றாங்க, டே நாங்க இந்தியர்கள், இந்த நாட்டை விட்டு வெளியே போக மாட்டோம். யார் உங்க போச்சுனா? யார் போச்சுனா? அப்ப ஒரு உண்மையை பொய்யோட கலக்குறீங்க, ஒரு உண்மைக்கு மாறான விஷயத்தை பரப்புறீங்க. இது நீங்களே நபிகள் நாயகத்துக்கு நேர் எதிரா நிக்கிறீங்க, நீங்களே அந்த குரானுக்கு நேர் எதிரா நிக்கிறீங்களா இல்லையா? பொய் பரப்புறதை நிறுத்துங்க. இந்த விவகாரத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க, இதுதான் அந்த ஆதாரம். இது ட்விட்டர் பக்கம். இது யாரு? செந்தில்குமார், திமுகவுடைய எம்பி, நிர்வாகி, முக்கியமான நிர்வாகி. அவர் போட்டிருக்கார் ஒரு புகைப்படம், பாருங்கள். சிஏஏ போராட்டத்தில் ஒருத்தர் தாக்கப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அந்த போட்டோ யாரோடதுன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு திருவாரூரில் நடந்த பைக் ஆக்சிடென்ட், பைக் விபத்தில் ஒருத்தர் உயிருக்கு போராடின போட்டோ எடுத்து அதை போட்டு நேற்று நடந்த தடியடின்னு பரப்புறானே, இது எவ்வளோ பெரிய பொய் செய்தி? இந்த மாதிரி எவ்வளோ பொய் செய்தி பரப்புறான்றீங்க? திமுக ஐடிக்கு ஐடிவிங்க வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பொய் செய்திகளை யார் மத்தியில் பரப்புறான்னு? யார் மத்தியில்? இங்கே கூட இஸ்லாமியர் மத்தியில். ஏன்னா இஸ்லாமியர் உடனே உணர்ச்சி வசப்படுவாங்க, அவங்க மத்தியில் பரப்புனா நாம ஈஸியாக செய்ய வேண்டிய வேலை செஞ்சு முடிச்சிருவாங்க. நம்புறான், தங்கள் அரசியலுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிராக பொய் செய்தி பரப்பணும்னா அவங்களுக்கு எதிராக ஒரு பொய் செய்தியை உருவாக்கி அந்த பொய் செய்தியை யாருக்கு இடத்துல பரப்புனா, இஸ்லாமியர்களுக்கு இடத்துல பரப்புனா வேகமாக பொய் சேர்த்துருவாங்க. அதுவும் முக்கியமாக மோடிக்கு எதிரான பொய் செய்தி வச்சுக்கவே கணக்கச்சிதமாக வேலை வைப்பாங்க இங்கே கூட இஸ்லாமியர்கள். அப்படின்னு யார் நம்புறா? திமுக நம்புது. அந்த தைரியத்தில் தான் இந்த விதமான போலியான செய்திகளை பார்க்குறாங்க. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! அதனால தான் முதலில் நான் ஒரு சொன்னேன், ஒரு உண்மையை பொய்யுடன் கலக்காது, ஒரு உண்மையை மறைக்கவும் செய்யாதீங்க. இவ்வளோ கேடுகட்ட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான், நீங்கள் என்ன பண்ணிருக்கிறோம்? ஏன்டா நாங்களும் முட்டாளர்களான்னு கேட்டுருக்குமா இல்லையா? திமுக பார்த்து, திமுக இப்பவும் சொல்கிறேன், உங்களை நல்லது செய்ய போகிறது கிடையாது. திமுக அப்படி போனேன்னு வச்சுக்கவேன், உங்களை இஸ்லாமியர்கள் மதவெறியர்கள்ன்ற ஒரு உருவகத்தை கொண்டுருவோம். அதாவது பொய் செய்திகளை பரப்பி எப்படியாவது இஸ்லாமியர்கள் மதவெறியை காட்டுறாங்க அப்படின்னு உருவாச்சு வச்சுக்கோங்க. சமூகத்தில் என்ன நடக்கும்? அதுக்கு எதிர்வினையா இங்க இந்துக்கள் சேர ஆரம்பிப்பாங்க. இங்க மதம் சார்ந்த ஒரு பெரிய பிரிவினை உருவாக போகுதுன்னு அது வேற யாருமே கிடையாது, உங்களை தூண்டி விடுற திமுக தான். திமுக செய்யறது நீங்க ஏதோ உங்களுக்கு ஆதாரம், உங்களுக்கு சாதகமாக நினைச்சுக்கிட்டு நினைக்கிறேன். இது எந்த விதத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியாது. இதனாலதான் இங்க மிகப்பெரிய லெவல்ல மத பிரிவினை வரப்போகுது. நடுநிலை இந்துக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க மத்தியிலேயே இந்த மாதிரி செய்திகள் நீங்கள் பரப்பும் போது, இந்த விதமான போராட்டங்கள் நடத்தும் போது, இந்த விதமாக மோடிக்கு எதிராகவும் சிஎம்க்கு எதிராக அசிங்க அசிங்கமாக பேசும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க இஸ்லாமியர்களாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
நாளைக்கு இது மத பிரிவினையா மாறும். இதுக்கு யார் காரணம், இதுக்கு யார் தூவணம் போட்டது, அரசியல் லாபத்துக்காக உங்களை பயன்படுத்தக்கூடிய திமுக. இதை தயவுசெய்து இஸ்லாமியர்கள் உணருங்க. பாருங்க, போராட்டம் நடத்துறது உங்க உரிமை, போராடுறதுக்கு முழுக்க முழுக்க உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனா அடுத்தவருடைய சுதந்திரத்தை கெடுக்கக்கூடாது, அடுத்தவருடைய நடமாட்டத்தை முடக்கக்கூடாது. அதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. நீ வாட்ட ஒரு ஓரமாக இருந்து போராட்டம் நடத்துறேன், அமைதியாக போராட்டம் நடத்துறேன்னா அதுக்கு 100% நான் ஏற்றுக்கிறேன். நான் சிஏ நான் ஆதரிக்கலாம், சிஏ நீங்கள் எதிர்க்கலாம், அது இங்கே உரிமை உண்டு ஜனநாயகத்தில், அதுக்கு உரிமையெல்லாம் வேறு எங்கே உரிமை இருக்கும், நான் அதை ஏற்றுக்கிறேன். ஆனால் சாலை மறைவு செய்கிறது, பஸ்ஸை நொறுக்கிறது, கடைகளை மூட சொல்லி ரவுடித்தனம் பண்ணுறது, அதுக்கெல்லாம் எவனுக்கு இங்கே அனுமதி கிடையாது. எவனுக்கு அனுமதி கிடையாது, எந்த நாட்டிலே அனுமதி கிடையாது. இங்கே சவுதி அரேபியாவில் பணிந்து பார்ப்போம், சிங்கப்பூரில் பணிந்து பார்ப்போம், தூக்கி 4 வருஷம் உள்ளே வச்சுருக்கேன், 1 வருஷம் 40 லட்சம் ஃபைன் வச்சுருக்கேன், ஆ கட்டுவீங்களான்ற சொந்த ஊர் நாடு இந்தியா அவளை இழக்கிற உங்களுக்கு. இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, திமுக 2019 எப்படி தேர்தலில் வெற்றி பெற்றுச்சுன்னு மக்கள், அதுவும் முக்கியமாக தமிழகத்தில் கூட இணைந்த இளைஞர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. திமுக யோக்கியவான் கட்சி கிடையாது. கொள்ளையடிக்கிறவன், பிப்பாக்கி அடிக்கிறவன், மொல்லமாரித்தனம் பண்ணுறவன், பொண்ணுகளை போட்டு அடிக்கிறவன், ரேப் பண்ணுறவன், கேப்ப மாதிரி எல்லா பேரும் தான் திமுக இருக்கான். திமுக ஒரு கொள்ளையடிக்கும் கூடாரம். அதனால திமுக லட்சணத்தை வச்சு தான் ஓட்டு வாங்க முடியாது, திமுகவுக்கே அது தெரியும். அதனால என்ன பண்ணுவானா திமுக 2019 என்ன பண்ண ஞாபகம், அதாவது அதிமுகவுக்கு எதாகவும் மோடிக்கு எதிராகவும் இருக்கிற எல்லா இடங்களையும் போராட்டம் தூண்டிவிடுவான். போராட்டம் சரியா வெற்றி பெறலைன்னா அதை கலவரமா மாத்துவான். அந்த கலவரமா மாத்திரம் வச்சுக்கவேன், யாரை வச்சு கவர் கவர் ஸ்டோரி பண்ணுவான், இங்க இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்களை வச்சு, இந்த News 18, News 7, புதிய தலைமுறை, இந்த மாதிரி செய்தி நிறுவனம் எதுக்கு இருக்குன்னா, எங்கெங்கெல்லாம் திமுக கலவரத்தை உருவாக்குறானோ அங்கெல்லாம் போய் மக்கள் கலவரம் அதை காட்டுறதுக்கு. நேற்று நீங்க செய்தி போடுறான், எப்படி செய்தி போடுறான், நீங்க பொதுமக்களை தடி, பொதுமக்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது, பொதுமக்கள் மீது போராட்டக்காரர்கள் மீது போட்டால் கூட நியாயம் இருக்குது, அது என்ன பொதுமக்கள் மீது? அப்போ மக்கள் நினைச்சா எதுக்கு பொதுமக்கள் மீது இந்த தடியடி நடத்துகிறாங்க அப்படின்னு நினைப்பாங்களையா? அதை நினைக்க வைக்கின்றது அந்த செய்தியை போகிறோம். இதெல்லாம் செய்தி போராட்டக்காரர்கள் மீது தடியடினா கூட அதில் நியாயம் இருக்குது, ஆனால் பொதுமக்கள் மீது செய்தி போடுறானே இது எவ்வளோ பெரிய யோக்கியவா? அதுக்கு அடுத்து கேளுங்க, திமுகவுடைய ஃபார்முலா ரொம்ப ரொம்ப சிறுசு, ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன், தயவுசெய்து கவனமாக கேளுங்க. ஒன்று, திமுக மையப்புள்ளியாக வச்சுக்கோங்க. திமுக என்ன போகணும்னா, போராட்டங்களை திமுக நடத்தாது, திமுக ஆதரவாக இருப்பாங்க இல்லையா அவங்கள வச்சு நடத்துறது. இந்த திருமுருகன் காந்தி இந்த மாதிரி ஒரு 20-30 இயக்கம் இருக்குது இங்கே, அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது, காசு கொடுத்து திமுக நடத்துங்க அப்படி தூண்டிவிடும். திமுக ஆதரவாளர், ஸோ போராட்டத்தை திமுக ஆதரவாக நடத்துவாங்க. இந்த போராட்டம் பெரிய அளவு வெற்றி பெறல, மக்கள்கிட்ட வைப்ரேஷன் ஆகல வச்சுக்கோங்க, அதை கலவரமாக மாற்றுவானுங்க. ஒரு போராட்டத்தை அமைதியாக போராட்டத்தில் வாங்கணும்னு சொல்லுவானுங்க, அதை எப்படி கலவரமாக மாற்றுன்ற புத்திசாலித்தனம் யாருக்கே இங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களுக்கே ஒன்று. ஸோ போராட்டம் நடத்தும் போது என்ன பண்ணுவானுங்கன்னா, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, வீட்டில் இருக்கிற குழந்தையெல்லாம் கூட்டி பார்த்து வச்சுருவாங்க. ஏன்னா இப்போ அசிங்கசியமாக திட்டலாம், அது ஒருப்பாக பேசலாம், போலீஸ் அடிக்க மாட்டாங்க இல்லையா, ஏன் குழந்தைகள் நிற்கிது இல்லையா, முன்ன சின்ன சின்ன குழந்தைகள் எதுக்கு போராட்டம் கூட்டி வராங்க, இதுக்கு தான் கூட்டி வராங்க. நீங்கள் நல்லா கவனிங்க, தீக்கா போராட்டம் நடந்துச்சுன்னா முழுக்க சின்ன குழந்தைகளாம் நிற்கும், ஏன் நிப்பாட்டுறானா, அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணால் பேசலான்றக்காண்டி. ஸோ போராட்டத்தை இப்படி தான் ஆரம்பிப்பானுங்க. அதை வன்முறையாக மாறி பெரிய அளவில் போகும்போது செய்தி நிறுவனத்தை அப்படியே பெரிய கவர் ஸ்டோரி பண்ணுவானுங்க. ஸோ முதல் போராட்டம், அதுக்கடுத்து கலவரம், அதை கவர் ஸ்டோரி பண்ணுறதுக்கு யார் வருவா, நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்துடுவாங்க. அதாவது News 7, News 18, இந்த News 18 குணாலாம் அப்பட்டமான திமுக தீவிர ஆதரவாளர், இந்த நியூஸ் புதிய தலைவர் இல்லையா, புதிய தலைமை கார்த்திகேயன், கார்த்திகேயன் செல்வன், இவையெல்லாம் திமுகவுடைய கைக்கூலி. நானே சொல்கிறேன், நல்லா எழுதி வச்சுக்கோ, இந்த செய்தி நிறுவனங்களை வச்சுக்கிட்டு அந்த செய்தியை கவர் ஸ்டோரியை மாற்றுவானுங்க. எப்படி மக்கள் போராட்டம் அப்படியே ஆளுங்கட்சிக்கு எதிராகவோ இல்லை மோடிக்கு எதிராகவோ பெரிய பிம்பத்தை உருவாக்குவாங்க, அது பெரிய அளவு வைப்ரேஷன் ஆகாது. ஏன்னா பெரும்பாலான பேர் செய்தி நிறுவனங்கள் பார்க்கறது இல்லை. அதை முடிச்சதுக்கப்புறம் யார் என்ட்ரி ஆவார், நம்ம திமுக ஸ்டாலின் உள்ள என்ட்ரி ஆவார். கண்டனம் தெரிவிக்கிறேன். அந்த கண்டனம் தெரிவிக்கிறேன்னு அர்த்தம்னா வேறு எதுவுமே கிடையாது, ஏன்னா ஓட்டு போடுன்னு அர்த்தம். அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் அதுவும் வைப்ரேஷன் ஆகாது, ஏன்னா ஸ்டாலின் சொல்லி எவன் கேட்க போகிறேன். ஸோ ஸ்டாலின் வந்து சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வேலை தான் முக்கியமான வேலை. அது என்ன வேலை, மூணு வேலை முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு வேலை ஆரம்பிப்பாங்க. அது என்னன்னா, இந்த கலவரத்தை கண்டிக்க சொல்லி சினிமா பிரபலங்கள் இருக்காங்களே, இந்த டைரக்டரு, நடிகர்கள், நடிகைகள் வேலை வெட்டியுமே இல்லைப்பான், பட வாய்ப்பு தேடி இருப்பானே, அவங்களாம் ஃபோனை போடுவாங்க. ஃபோனை போட்டு இந்த தயாரிப்பு நிறுவனத்துலேருந்து நாங்கள் ஃபோன் பண்ணுறோம், இந்த கலவரம் நடந்திருக்கு, அதை பற்றி ஒரு ட்விட் போடுங்கன்னு வச்சுக்கவேன், கலவரம் சரினா போடுவான், சினிமாக்காரனுக்கு வேற என்ன வேலை, தயாரிப்பு நிறுவனத்திட்ட ஓட்டுவான், தயாரிப்பு நிறுவனத்திட்ட ஒரு பட வாய்ப்பு வாங்கணும், சரியா இல்லையா? இப்போ தயாரிப்பு நிறுவனத்துலேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவானுங்க, அவங்களுக்கு ஆர்வலாக ட்விட் போடுவாங்க. அவன் ட்விட்டு போட்டதுமே வெகுஜன மக்கத்தில் பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ சினிமாக்காரங்க தான் கடைசியாக யாருக்கு, திமுகவுக்கு மிகப்பெரிய சாதகமாக. இது இன்றைக்கி நேற்று இல்லை, எம்ஜிஆர் காலத்துலேருந்து சினிமாக்காரர்களை எப்படி பயன்படுத்தணும்னு திமுகவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ட்விட் போட்டதுமே சாதாரண மக்கள் இருப்பாங்களே, வெகுஜனமாக சினிமா மட்டும்தான் பார்ப்பான், பெரிய அளவில் செய்தி பிடிக்க மாட்டான், அவங்கள மக்கள் என்ன பண்ணுவாங்க, எதுக்கு கலவரம் பண்ணுறாங்க,
எதுக்கு துப்பாக்கி சூடு நடத்துறாங்க, எதுக்கு தடியடி நடத்துறாங்க அப்படின்னு தான் போகும். என்ன விஷயமே தெரியாது, அவன் கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சு. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் விஷயம் என்னன்னு தெரியாது, ஆனால் கருத்து தெரிவிப்பேன் எல்லாத்தையும். ஒரு தலைப்புச் செய்தியை வச்சு மட்டுமே கருத்து செய்தி தெரிவிக்கிற ஒரு பெரிய கூட்டம் ஒன்று இருக்குது. அந்த கூட்டம் அதுவும் நானும் நல்லவேன் அப்படின்னு கருத்து தெரிவிக்கும். தவறு, அது காவல்துறை தவறு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நல்லதாகிடுவார். அதை பின்னாடி என்ன விஷயம் தேடி படிக்க மாட்டாங்க. ஸோ இதை மொத்தமாக சாதகமாக வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த சமூகத்தையும் முட்டாளாக்குறதுக்கு யார் முயற்சி பண்ணுவா? திமுக. திமுகவுக்கு சினிமாக்காரர்கள் எப்படி பயன்படுத்தணும், புதிய தலைமுறை போன்ற செய்தி நிறுவனங்கள் எப்படி பயன்படுத்தணும், எப்படி கலவரங்களை நடத்தணும், எப்படி போராட்டக்காரர்களை உருவாக்கணும், கடைசியாக நாம் என்ட்ரி ஆகி எப்படி ஓட்டுவாங்கணும், இந்த வித்தி புத்திசாலித்தனம் திமுகவுக்கு நல்லா வரும். தயவுசெய்து சொல்கிறேன், 2021 வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா கலவரங்களும் எல்லா போராட்டங்களும் எழுதி வச்சுருந்த திமுக ஆதரவாளராக நடத்தப்படும். இது 100% உண்மை. மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். இஸ்லாமியர்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, நபிகள் நாயகத்தை நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சீங்கன்னு தெரியாது, நான் படிச்சிருக்கிறேன், நான் சொல்கிறேன். நபிகள் நாயகத்தை ஒரு நபர் பார்த்து கேட்டப்போ, இறை தூதரே எதை நான் கட்டுப்பாடோடு வச்சுக்கணும், எதை நான் பாதுகாப்போடு வச்சுக்கணும்னு சொன்னப்ப நபிகள் நாயகன் நாக்கை காமிச்சார். அது ஏன்னா நாக்கு கட்டுப்பாடோடு இருக்கணும், நாக்கிலிருந்து கிளம்பக்கூடிய வார்த்தைகள் சுத்தமாக இருக்கணும், அநாகரிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். யாரு? நபிகள் நாயகன். ஆனால் மேடையை போட்டுக்கிட்டு நரேந்திர மோடியையும் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையையும் அசிங்கசியமாக அருவறுப்பாக அவதூறாக பரப்புறது யாரு? இங்கேயே வெள்ளிக்கிழமை தொழுகையை முடிச்சுட்டு வந்து இஸ்லாமியர். நீங்கள் இஸ்லாமியரா? நீங்கள் இஸ்லாமியரா கேட்குறேன். வார்த்தையில் ஏதாவது கண்ணியம் இருக்கா? தமிழக முதல்வர், ஏ உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல ரெண்டாம் விஷயம், தமிழக முதல்வர் இந்த நாட்டோட பிரதமர் அவரை பற்றி அசிங்கசியமாக பேசுகிறீங்க. அவர் நீங்கள் இஸ்லாமியர்கள் கிடையாது, உங்களுக்கு கூட்டம் சேர்க்கணும், மதத்தை வச்சு ஒரு கூட்டம் சேர்த்து பிரச்சனை ஆகணும் அப்படிதானே. இங்கே எனக்கு பல சூஃபி இஸ்லாமியர்களும் நல்ல நண்பர்கள் உண்டு, அவங்க பல பேருமே தங்களோட வாக்கிய தங்களோட வார்த்தைகள் மிகவும் கண்ணியமான மனிதர்கள். நான் பார்த்துருக்கேன், அப்துல் கலாம்ல ஆரம்பித்து பிஸ்மில்லா கண்ணன் வரைக்கும் இந்த நாட்டுடைய பொக்கிசங்கள். அந்த போராட்டம் நடத்துறதுக்கு சூழலுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி திமுக ஆதரவாளர்கள் அந்த பகுதி ஃபுல்லாமே எல்லா கடைகளையும் அடைக்க சொல்லி மிகப்பெரிய வன்முறை பண்ணியிருக்காங்க. அது ஏன் பண்ணுறாங்க? திமுக காரர்கள் நான் கேட்குறேன், எதுக்கு நீ வன்முறை பண்ணுற? எல்லா கடையும் நீ என்ன அடைக்க சொல்கிறது? போட்டா போடுறவனு இது கடை சொல்றேன்னு, ஏய் போட்டா போடுறவனுக்கு அன்னைக்கு 2000 தவணையை வாங்கி மாவை பணிஞ்சு வச்சுருப்பாண்டா, ஆனால் வித்தாதான் அவன் தொழில் போகும், தொழில் நடத்துறாத அவன் வீட்டுக்கு ஏதாவது 10 ரூபா கொண்டு போக முடியும். அப்படிப்பட்ட சூழலை ரோட்டு கடையில் அடைய சொல்றீங்க. ஆக இங்கே திட்டமிட்டு இங்கே கலவரம் நடத்தணும், வன்முறை செய்யணும் திமுக ஆதரவாளர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் உண்மை. இப்போ எதுக்கு போராட்டம் நடத்த போய் அதை மூடி இதை மூடி சொல்லியிருக்க? நீ போராட்டம் நடத்துறனா ஓரமாக போய் நடத்து. எதுக்கு போராட்டம்ன்ற அடுத்த விட்டு கடையை மூடி சொல்ற? அதுக்கு அதிகாரம் திமுகவுக்கு யார் கொடுத்தா? அதுக்கு அடுத்து போராட்டம் நடத்துறேன்ற பேரில் சாலை மறியல் பண்ணுறீங்க, போராட்டம் நடத்துன்ற பேரில் பஸ்ஸெல்லாம் போகக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துறீங்க. எதை வச்சு? பஸ்ஸு போகக்கூடாது, சாலைகளை எந்த போகக்கூடாதுன்னு நிப்பாட்டின மூலமாக ஒட்டுமொத்த சென்னையுமே ஸ்தம்பிச்சு போச்சா இல்லையா? எல்லா பக்கத்தும் டிராஃபிக் ஜாம், எல்லா பக்கம் நின்று போச்சு. நான் கேட்குறேன், ஒரு பஸ்ஸை பிடிச்சி தன்னுடைய அம்மாவுக்கு மருந்து கொண்டு போகிற இருப்பான், தன்னுடைய தங்கைக்கு ஒரு மருந்து கொண்டு போய் சேர்க்கிற இருப்பான், அவசர வேலை ஒரு இமீடியட்டாக ஒரு வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புன இருப்பான், எல்லா பேரும் ரோட்டில் நிற்கிறான், எல்லா பேருமே ரோட்ல நிக்கிறாங்க. யாரால? உங்க போராட்டத்துக்கு மக்களை பலியிடாக்குறீங்க. கேட்டா எதுக்கு சார் செய்றீங்க? நேத்து ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா நடந்திருக்குது, அதாவது ஓட்டை ஃபுல்லா மறைச்சு போடணும், பஸ் எதுவும் நடமா ஓடக்கூடாதுன்னு திட்டமிட்டு எங்கிருந்தோ கட்டளை வந்த மாதிரி தெளிவா பண்ணிருக்கீங்க. இது தப்பு இல்லையா? ரோட்டை எதுக்கு மறைக்கிறீங்க? ரோட்டை மறைச்சா யாரு? இங்க இருக்க அரசியல்வாதிகளும் தொழில் எதிர்ப்பு பாதிக்கப்பட போறான், நடுத்தர மக்கள் பாதிக்கப்பட போறான். அறிய வேணா